இன்றைய காலகட்டத்தில் மனிதன் சைக்கிளை மறந்துவிட்டான். ஆனால் அதே சமயம் உயர்கின்ற எரிபொருள் விலை மற்றும் பல காரணங்களால் மனிதன் நோய்க்கு உள்ளாகிறான். மிதிவண்டி ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த காணொளியை நாம் விரிவாக பார்க்கலாம். ஆக தயவுசெய்து அன்பர்களே, இந்த காணொளியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு காணொளி உள்ளே செல்லலாம். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் தசைகளின் பங்கு மிக முக்கியமானது. உடலின் எலும்போடு தசைகளும் திசுக்களும் பின்னி பிணைந்து உருவத்தையும் தொழிலையும் செய்கிறது. தசைகளுக்கு போதுமான வேலைகள் இருக்கும்பொழுது உடலில் எந்த பாதிப்பும் உண்டாகாது. குறிப்பிட்ட தசைகள் தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருந்தால் இதனுடைய தொடர்புடைய எலும்புகளும் மூட்டுக்களும் பாதிப்படைகின்றன. மிதிவண்டி ஓட்டும் பயிற்சி உடலின் அநேக பகுதிகள் இயங்கும்படியான ஒரு பயிற்சி ஆகும். மனித குலம் வெளியில் நடமாடுவதை எப்போது குறைத்ததோ அப்போதே பல பிணிகள் தானாக வந்து சேர்ந்தன. மனிதன் நடந்தால் நோய்கள் ஓடின. நடப்பதை குறைத்ததால் நோய்கள் பெருகின. இன்று வாகனங்களின் பெருக்கத்தால் அடுத்த தெருவுக்கும் மோட்டார் வாகனத்தில் செல்வது ஒரு கௌரவ பிரச்சனையாக உள்ளது. நடப்பதும் ஓடுவதும் இடம்பெயர சைக்கிள்களை பயன்படுத்தியதும் நீச்சல் பழகியதும் விளையாட்டாக செய்தான் மனிதன். ஆனால் இன்று நடப்பதற்கும் ஓடுவதற்கும் விளையாட்டரங்கம், நீச்சல் பயிற்சிக்கு நீச்சல் குளம், சைக்கிளில் செல்ல வாடகை சைக்கிள் என இயல்பான இருந்ததெல்லாம் இன்று வணிகமாகவும் காட்சி பொருளாகவும் வந்துவிட்டன. உடற்பயிற்சி கூடம் என பல வகையான உடற்பயிற்சி நிலையங்கள் வந்துவிட்டன. இவையெல்லாம் நாகரிக வளர்ச்சிக்கு மனிதர்களாகிய நாம் கொடுக்கும் விலைகள். மிதிவண்டி ஓட்டுதலும் நடைப்பயிற்சி செய்தலும் ஒன்றுக்கொன்று சலத்தவை அல்ல. ஓட்டமோ அல்லது மிதமான ஓட்டமோ, அதாவது மணிக்கு 5 கிலோமீட்டர் அளவில் இருந்தால் 298 கலோரியை எரிக்க பயன்படுகின்ற இந்த ஆற்றலை செலவிட மிதிவண்டியை 1.5 மணி நேரம் ஓட்ட வேண்டும். நடக்கும்போது உங்களுடைய எலும்புகள் வலுவடைகின்றன. மிதிவண்டி ஓட்டும்போது பின்புற தசை, தொடை தசை மற்றும் முழங்கால் தசைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மிதிவண்டியை ஓட்டும்போது இயங்கும் முக்கியமான தசைகள் என்றால் தொடை மற்றும் முழங்காலில் உள்ள தசைகளாகும். தொடைகள் இரண்டும் சைக்கிள் ஓட்டும்போது அதிகப்படியான வேலை செய்யும். குறிப்பாக தொடர்ந்து மிதிவண்டி ஓட்டுவதால் உடல் கட்டு நன்றாகவும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும். மிதிவண்டி பயிற்சி கெண்டைக்காலில் உள்ள சோலியஸ் மற்றும் கேஸ்ட்ரோசனூமியஸ் தசைகள் நல்ல நிலையில் இருக்க உதவுகிறது. கெண்டைக்காலில் உள்ள சோலியஸ் தசை பெடல் பண்ணும்போது பாதத்தை மிதிக்கவும், மூட்டை வழித்து மிதிவண்டி பெடலை அழுத்தும்போது குவாட்ரிசிப்ஸ் தசைகள் சைக்கிளை வேகமாக அழுத்தி மிதிக்க பயன்படுகிறது. பின்புற தசை மற்றும் குளூட்டியஸ் தசைகள் மூன்றும் தசை தொகுப்புகளால் ஆனது. இவை மூன்றுமே முக்கியமானவை. இவை இடுப்பு பகுதிக்கு வலுவினை கொடுத்து மேலும் கீழும் சென்று பெடலை இயக்க பயன்படுகின்றன. கால் மற்றும் பின்புற தசைகள் சைக்கிள் ஓட்டுவதால் வலுவாகவும் நலமுடனும் இருக்கின்றன. இதற்கு இணையாக முதுகு பகுதியும் வயிற்று பகுதியும் கூட பலப்படுத்துகிறது. சைக்கிள்களின் பெடல்களை நன்றாக அழுத்தும் போது வயிற்று தசைகள் வலுவாக பயன்படுகின்றது. மேலும் கீழ் முதுகில் உள்ள தசைகள் வலுவாக்கப்படுகிறது மற்றும் உடலின் ஒருவித சமநிலைத்தன்மை உண்டாக்கப்படுகிறது. உடலின் மேற்பகுதி பொதுவாகவே சைக்கிள் ஓட்டுவதால் பலப்படுத்தப்படுகிறது. கீழ்ப்பகுதியுடன் ஒப்பிடும்போது குறைவுதான் என்றாலும் அதுவும் சேர்ந்தே வலுவடைகின்றது. கைகளில் உள்ள பைசெப்ஸ் மற்றும் ட்ரைசெப் தசைகள் மற்றும் தோல் பகுதியில் உள்ள டெல்டாய்ட் தசைகள் சிறிது வலுவடைகின்றன. சைக்கிள் ஓட்டும்போது தன்னுடைய நிலையை மாற்றி மாற்றி, அதாவது எழுந்து நின்று முன்பக்கம் குனிந்து படுத்தபடி என பல நிலைகளில் ஓட்டுவார்கள். இதற்கு உடலின் மேற்பகுதி உதவும். இந்த இயக்கத்தின் மூலம் உடலின் மேற்பகுதி அழுத்தம் அதிகமாகி தசைகளுக்கு பயிற்சியும் வலுவும் உண்டாகிறது. நடைபயிற்சியை காட்டிலும் சைக்கிள் ஓட்டுவது சிறந்தது. எப்படி என்றால், வேகமாக நடந்து உடலின் ஆற்றலை, அதாவது கலோரியை எரிப்பதை விட சைக்கிள்கள் ஓட்டுவதால் எளிதாக எரித்துவிடலாம். வாரத்தில் 3 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவதால் இதய நோய்கள், ஸ்ட்ரோக் எனப்படும் மூளை இரத்த குழாய் அடைப்பு போன்றவை நிகழும் வாய்ப்பு பாதியாக குறையும். வல்லுநர்களின் கூற்றுப்படி
சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்த சில வாரங்களிலேயே உடல் நன்றாக இருப்பது போலவும் உடல் புத்துணர்ச்சி பெற்றது போலவும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன் மிதிவண்டி நமது முன்னோர்களின் அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத போக்குவரத்து சாதனமாக இருந்தது. எனவே சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் அவர்களை அண்டவில்லை. அவர்களின் அன்றாட வாழ்வே உடல் உழைப்பை சார்ந்து இருந்தது. தற்போது ஒவ்வொரு மனிதனும் காலை முதல் மாலை வரை இயந்திரத்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். ஓய்வும் பொழுதுபோக்கும் எவருக்கும் வாய்ப்பதில்லை. குழந்தைகள் கூட குறைந்த வயதிலேயே பள்ளிகளில் சேர்க்கப்பட்டு விளையாடுவதற்கான வாய்ப்பினை இழந்து நிற்பது வேதனைக்குரியதாக மாறிவிட்டது. பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருள் செலவுகள் தனிநபரின் வருமானத்தில் கணிசமான அளவை விழுங்குகின்றன. இதை தவிர்ப்பதும் குறைப்பதும் நமது உடனடி நடவடிக்கையாக மாற வேண்டும். ஆனால் வாலிபர் முதல் வயோதிகர் வரை நடப்பது என்பதை முற்றிலும் மறந்துவிட்டனர். மிதிவண்டியையும் மறந்துவிட்டனர். அருகாமையில் நடந்து போகும் தூரத்தில் உள்ள கடைக்கு கூட எரிபொருள் வீணாவது பற்றி கவலைப்படாமல் இருசக்கர வாகனங்களில் சென்று வருவது கவலைக்குரியது. ஒரே வீட்டில் இருசக்கர வாகனங்கள் பல இருப்பதை தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு ஒரு இருசக்கர வாகனம் போதும் என்ற எண்ணமாவது ஏற்பட வேண்டும். அதன் பயன்பாட்டை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருமணம் போன்ற நிகழ்வுகள் கூட இருசக்கர வாகனம் நன்கொடையாக கேட்கப்படும், கொடுக்கப்படும். சடங்கு மாற வேண்டும். வாரத்தில் 2 நாட்கள் செலவில்லா நாட்கள் என்பதை நடைமுறைப்படுத்தினால் மாதத்தில் 8 நாட்கள் செலவுகள் இல்லாமல் கணிசமான பணத்தை ஒவ்வொரு குடும்பமும் சேமிக்க முடியும். இந்த நிலையில் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மிதிவண்டி பயன்பாடு மீண்டும் உயிர் பெற வேண்டும். இதனால் வீட்டின் வாகன எரிபொருள் செலவை தவிர்த்து கணிசமான அளவு பணத்தை சேமிக்க முடியும். காற்றின் மாசுத்தன்மை குறையும். இன்று நம்மில் அதிகமானவர்கள் போதுமான அளவு உடற்பயிற்சியும் செய்வதில்லை, செய்ய நேரமும் இல்லை. இதனால் உடலில் பல நோய்கள் உருவாகின்றன. இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட மருத்துவர்களை நாடி சிகிச்சைக்காக அதிகமாக பணத்தையும் நேரத்தையும் விரயம் செய்கின்றோம். எரிபொருள் விலை சிகரத்தை தொடும் நிலைக்கு வந்துவிட்ட இந்த நிலையில் மிதிவண்டி பயன்பாட்டிற்கு புத்துணர்வு அளிக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயமாகும். உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய மிதிவண்டி மீண்டும் அன்றாட பயன்பாட்டுக்கு வந்தால் விபத்துக்களும் உயிர் சேதங்களும் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக குறையும். தனி மனிதனுக்கும் அவனை சார்ந்த சமூகமும் பயனடையும். மிதிவண்டியை எங்கும் ஓட்டலாம், எப்போதும் ஓட்டலாம், மழையிலும் வெயிலிலும் ஓட்டலாம். பிரத்யேகமாக பயிற்சியோ ஓட்டுநர் உரிமையோ தேவையில்லை. மிதிவண்டிகளை அதிகமாக பயன்பாட்டிற்கு வரும்பொழுது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதகமும் ஏற்படுவதில்லை. ஏனெனில் இங்கு புகையோ ஒளியோ உற்பத்தியாவதில்லை. இதனால் இது சுற்றுச்சூழலுக்கும் நட்பானது, பாதுகாப்பானது. ஆரம்பத்தில் மிதிவண்டி ஓட்ட விரும்புபவர்கள் வாரத்தில் 2-3 நாட்கள் 20-30 நிமிடங்கள் வரை மிதமான வேகத்தில் ஓட்டத் துவங்கி பின்னர் படிப்படியாக வேகத்தையும் நேரத்தையும் அதிகரிப்பதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். சீனா, ஜப்பான் உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகளில் மிதிவண்டியில் பயணிப்பது சகஜமாக இருக்கிறது. பெரும் பதவி வகிப்பவர்கள் கூட மிதிவண்டியில் செல்கிறார்கள். அதை ஊடகங்கள் மக்களுக்கு எடுத்து ஏம்பி மாற்றத்துக்கு வழி கோல வேண்டும். இவ்வளவு பயன்களை அளிக்கக்கூடிய மிதிவண்டியினுடைய பயன்பாட்டை நம் மக்கள் மீண்டும் பயன்படுத்த தொடங்கினால் பொருளாதாரம் வலுவடையும், ஆரோக்கியம் பெருகும், சுமூகமான சூழ்நிலை ஏற்படும், அமைதியான வாழ்க்கையும் நிலவும். அன்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்.வி. பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொளியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.